You are watching Grace Television. கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பயங்கரமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கும் போது என்ன சொல்ல போகிறோம், எப்படி நாம் வழி நடத்தப் போகிறோம் என்ன என்கிற ஒரு இக்கட்டான நிலையில் யாரை எப்படி நடத்துவது, யாருக்கு எப்படி உற்சாகப்படுத்துவது என்கிற ஒரு பிரச்சனையான சூழ்நிலைகளில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். யோவான் 16:33. யோவான் 16:33 நம்முடைய அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறார். பாருங்கள், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னார், என்ன சொன்னார்? அவர் இந்த உலகத்திலிருந்து உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்றும், அவர் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்றும், இந்த உலகத்தில் வந்து அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை குறித்தும் அவர் சொன்னபோது அவர்கள் இருதயம் சோர்ந்து போக ஆரம்பித்தது. அதை தான் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி தான் இவைகளை சொன்னேன், ஆனால் நீங்களோ அதை புரிந்து கொள்ளவில்லை. அதனாலே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அருமை இரட்சகர் சொல்லுகிறார், பாருங்கள், உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவம் உண்டு. அநேகர் சொல்லுவார்கள், இந்த பூமியிலே உபத்திரவமே இல்லை. ஆனால் இப்படி சொல்லுகிறவர்கள் வாழ்க்கையில் பயங்கரமான உபத்திரவம் இருக்கும். ஆனால் அவர்கள் சொல்லுவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று. யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் சரி, நானே வழி என்று சொன்னவர், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், பரிசுத்த வழிக்கு காரணமானவர், மனிதர்களை செவ்வையான வழியில் நடத்த ஆசைப்படுகிறவர், மனிதர்களுக்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் ஆண்களாயிருக்கட்டும் பெண்களாயிருக்கட்டும் யாராயிருக்கட்டும் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம் உண்டு, நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் அல்ல. எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்ன, தகப்பனே திடன் கொள்ளுங்கள், தாயே திடன் கொள்ளுங்கள், அன்பான சகோதர சகோதரி திடன் கொள்ளுங்கள். உங்கள் நம்பினவர்களை இழந்து விட்டீர்களா? உங்கள் பிள்ளைகளை இழந்து விட்டீர்களா? பயங்கரமான உபத்திரவத்திற்குள்ளே உங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உபத்திரவத்திலே போய்தான் ஆக வேண்டும், திடன் கொள்ளுங்கள். 2 Nahum 15:7 பாருங்கள், ஆசா ஒரு யூத ராஜா, ஒரு நல்ல ஒரு உத்தமமாய் வாழ விரும்பின ஒரு ராஜாதான். அவனுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், ஒரு ஒரு செய்தியை அவர்களுக்கு கொடுத்த பிறகு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு. கைகளை நெகிழ விடாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு. நீங்கள் மற்றவர்களைப் போல வேண்டாம், நீங்கள் நல்லவர்களாய் இருக்க விரும்புங்கள், உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள். சூழ்நிலையை பார்த்து, உபத்திரவத்தை பார்த்து, சோதனைகளை பார்த்து நெகிழ விடாதிருங்கள், தடுமாறி விடாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள்,
ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆசாவுக்கு சொன்னதை போல திடனற்று போற நிலைமையில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் காணப்படுகிறீர்களா? அலுவலகத்தில் இருக்கிறவர்கள் காணப்படுகிறீர்களா? பொறுப்பாறை நிலையில் இருக்கிறவர்கள் இருக்கும் சூழ்நிலைகள் பல காரியங்களை பார்க்கும்போது ஒன்றன் பின் ஒன்றாக வருகிற பாடுகள், அழுத்தங்கள், மரணங்கள், துக்கங்கள், எல்லா தேவையில்லாத துர்ச்செய்திகள் இருதயத்தை அழித்தி உங்களை பயமுறுத்துகிற நிலையில் காணப்படுகிறதா? ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். என்ன தெரியுமா? கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். மத்தேயு 14:27 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அதை பாருங்க, பாருங்களே. மத்தேயு 14:27 இயேசு அவர்களோடு பேசி, இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். கப்பலிலே பிரயாணம், கடலிலே பிரயாணம், பயங்கரமான இரவு நேரம், அங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்து அவரை பின்பற்றின சீஷர்கள் பயந்தார்கள். சீஷர்கள் பயந்தார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் அந்த பயந்து அலறின நேரத்திலே உடனே அவர்களோடு பேசி, பாருங்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு வேதனை வந்த உடனே, ஒரு அழுத்தம் வந்த உடனே, உடனே அவர் பேசுகிறார். உடனே கஷ்டப்படட்டும், விட்டுருவோம், அனாதையா போகட்டும், விட்டுருவோம், தனிமையா அறுக்கட்டும், விட்டுருவோம். மனுஷர்கள் அப்படி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. கர்த்தராகிய இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்மோடு இருக்கிறவர், அவர் உங்களோடு பேசுகிறவர், அவர் உங்களோடு வருகிறவர், அவர் உங்களோடு இடைபடுகிறவர், அவர் உங்களை தேற்றுகிறவர், அவர் உங்களுக்குள்ளே கிரிய செய்கிறவர். அவர் சொல்லுகிறார், பாருங்கள், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான், நான் தான். ஒரு சந்தர்ப்பத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றின நிலையில் அப்போஸ்தல நடபடிகள் 23:11 படித்து பாருங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 23:11 பவுல் ஊழியத்தின் பாதையில் போகும்போது அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள். நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அங்கே அவருக்கு பயங்கரமான எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும், அவர் பிராணனை உயிரை பிரிக்கக்கூடிய அளவுக்கு முயற்சிகள் நடந்தபோது ஆண்டவர் பவுலோடு கூட இருந்து, நீ பயப்பட வேண்டாம், திடன்கொள், திடன்கொள் என்று தேற்றினார். இதை அறிந்த பவுல்தான் சொல்லுகிறார் 8:36-37 எந்த உபத்திரவம் வரட்டும், எந்த நாசமோசம் வரட்டும், எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. எனவே இந்த சத்தத்தை கேட்கிற என கண்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்து போனீர்கள்? எது உங்களுக்கு சவாலாக இருக்கிறது? எது உங்கள் கண்களுக்கு முன்பாக பயத்தை கொண்டு வந்திருக்கிறது? இனி வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்து போனதுங்கிற நிலையிலே போராடுகிறீர்களா? இந்த நாளில் உங்களோடு அவர் பேசுகிறார், நேரடியாய் பேசுகிறார். என்ன? திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே ஆசாவை தேற்றின தேவன், சீஷர்களை தேற்றின தேவன், பவுலை உற்சாகப்படுத்தின தேவன் இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பற்றி கொள்ளுவீங்களா? பின்பற்றுவீர்களா? அவருக்காக வாழ்வீர்களா? கண்களை மூடி செபிப்போம். திடன் கொள்ளுங்கள் என்று எங்களை தேற்றுகிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் அந்த வார்த்தையின் வல்லமை கடந்து போவதாக. வேதனையிலிருந்து விடுதலை தருவீராக. ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமது சனங்களை உற்சாகப்படுத்தி ஆசீர்வதியும்.
அதற்காகத்தானே இந்த ஊழியம். உமக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.